ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இந்த ரெண்டு குத்து விளக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு ரொம்ப கஷ்டம் தேய்க்கிறது. ஆனால் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, செஞ்சு தானே ஆகணும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தூக்கி வச்சு தேய்ச்சி புளி போட்டு கையெல்லாம் செம்மையாக வலிக்கும். ஆனால் என்ன தான் கையெல்லாம் வலித்தாலும் நாம் அதை தேய்ச்சி எடுத்து அந்த குங்கும மஞ்சள்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வலியே பறந்து போயிடும். எனக்கு கஷ்டமே தெரியாது, இப்போ உனக்கு கஷ்டமே தெரியாது அப்படி சொல்லி திட்டுவார். ரசித்து ரசித்து வைக்கிறேன் எதுவுமே. எனக்கு சாமிக்கு பொறுத்த வரைக்கும் நாம் விரும்பி மனசார ஒரு திருப்தியோடு செய்யணும், ஆத்ம திருப்தியோடு அப்படின்னு நினைக்கிறவ தான் நான். ஸோ எனக்கு இந்த விளக்கு தேய்க்க கஷ்டமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கடவுளுக்காக இதை நம்ம செய்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த விளக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில், பாருங்கள். இந்த மாதிரி விளக்கு எங்கள் வீட்லேயும் இருக்குது, நாங்கள் இப்படி தான் செய்கிறோம் அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.